சஹஸ்ரநாமதத்துல்யம் ஸ்ரீராமநாமவரானனே அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். அற்புதமாக ஸ்ரீ ராம ஜன்ம பூமி அயோத்தியாவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக 22 ஜனவரி நடக்க இருக்கின்றது. இந்த மகோன்னதமான தினத்தை ஒட்டி ராமருடைய அற்புதமான குணாதிசயங்கள் என்ன, அவருடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினைத்து பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்துல ராமர் அப்படின்னு சொல்லிட்டாலே வாழ்ந்து காட்டிய பெருமை ராமனுக்கு உண்டு. இரண்டு தெய்வங்கள் ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல கிருஷ்ணன் சொன்னதை நாம் கேட்க வேண்டும், ராமன் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழ வேண்டும். ஒருத்தர் சொல்லி காண்பித்தார், ஒருத்தர் செய்து காண்பித்தார். அப்படி வாழ்ந்து காண்பித்த ராமருடைய அவதாரத்தில் என்னதான் நமக்கு இல்லை, எது வேணும்னாலும் அதற்கான பதில் ராமாயணத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அவ்வளவு பெருமை கொண்டது ராமாயணமும் ஸ்ரீ ராமபிரானும். ராமபிரானை பற்றி நம்மாழ்வார் பாசுரத்தில் பாடும் பொழுது கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு கேட்கிறார். யாராவது ஒருவர் வாழ்க்கையில ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா ராமரை தவிர வேற என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம சொல்றோம் எத்தனையோ கூகுள் அது மாதிரி பல விஷயங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இன்னைக்கு போயாச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் விட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ராமபிரானுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளால அதை அணுக முடியும். ஸ்ரீ ராமன் இப்படித்தான், அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் இல்லையா, ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு புலியோ இல்ல ஒரு சிங்கமோ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, ஒரு எலிஃபென்ட் இருக்கலாம், எதை எடுத்துட்டாலுமே அத பீயிங் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை இல்லையா. எத்தனையோ புலிகள் இந்த பாரத தேசத்துல இருக்கு, எத்தனையோ பறவைகள் இருக்கு, எத்தனையோ பூச்சிகள் இருக்கு, ஆனா அவ எதற்குமே பீயிங் அப்படிங்கறத நம்ம சொல்லல, கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஹியூமனுக்கு மட்டும்தான் பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம எல்லாருமே சொல்றோம். ஏன் அப்படின்னா பீயிங் டு பி எப்படி வாழ்வது அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் மனிதன் என்று சொல்பவருக்கு மட்டுமே தந்திருக்கின்றான். அதனாலதான் ஒரு டைகர் பீயிங் இல்லைன்னா ஒரு லயன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது, ஆனா ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான சக்தியை இறைவன் படைக்கும் பொழுதே தந்தார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. சரி, எப்படி வாழ வேண்டும்? ஆக வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும்ங்கிறத அனுமானிக்க கூடிய ஒரு சக்தி இருக்கு. சரி, ஆனால் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கேந்து அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ ராமபிரானிடத்திலிருந்து தான். ராமபிரானிடத்திலிருந்து எத்தனையோ விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். எங்கெங்க எப்படி எப்படி நடந்துக்கணும், ஒரு குருவினிடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவியிடத்துல எப்படி நடந்துக்கணும், தந்தை சொல்லுக்காக எந்த அளவுக்கு ஒரு பிள்ளை செய்ய முடியும் அப்படிங்கறத பித்ருவா பரிபாலனம் அப்படின்னு சொல்றோம். அதற்காக ராமன் செய்தது எப்பேற்பட்டது அப்படிங்கறத பார்க்க முடிகின்றது. தாய்மார்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், சகோதரர்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும், எதிரியினிடத்துல கூட எப்படி நடந்துக்கணும், கருணையோடு எப்படி இருக்கணும், எங்கெங்க கோபம் இருக்கணும், இப்படி எல்லாமே நமக்கு கலந்து கட்டி காண்பித்த ஒரு அற்புதமான அவதாரம் தான் ராம அவதாரம். மனுஷனுக்கு உட்பட்ட சக்திகளை வைத்துக் கொண்டு தர்மத்தை எப்படி நிலைநாட்டுவது என்று காண்பித்த அவதாரம். இந்த அவதாரத்தின் ஒரு மேன்மை என்ன தெரியுமா, ஒரு இடத்துல கூட தான் தெய்வம்ங்கிறத அவர் காண்பிக்கவே இல்லை. ஒரு மனுஷன், இந்த மனுஷனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, இந்த சக்தியை வைத்துக் கொண்டு எப்படி நம்ம தர்மத்தை பரிபாலனம் பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்ரீ ராமபிரான் நமக்கு வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறார். ஆனா இதையெல்லாம் தாண்டி ராமனிடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படிங்கறது பார்த்தா ஒரு பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த விதமான கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு மகிழ்ச்சி வந்தாலும், அந்த சமநிலை அப்படிங்கறதுல இருந்து தாண்டி செல்லாது, இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம ஒரே சீர்நிலையில் வாழ்ந்த ஒரு பெருமை ராமனுக்கு உண்டு. முதல் நாள் உனக்குத்தான் ராஜ்யம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கான். அன்னைக்கு அவருடைய திருமுகம் எப்படி இருந்ததோ மறுநாள் உனக்கு வனவாசம் அப்படின்னு சொன்ன பொழுது அதே மாதிரி தான் இருந்ததாம். அதாவது உனக்கு ராஜ்யம்னு சொன்ன பொழுது ரொம்பவும் மகிழ்ச்சிகரமா அந்த முகம் மாறல, உனக்கு வனவாசம்னு சொன்ன பொழுது ரொம்பவும் கஷ்டமாக அந்த முகம் காண்பிக்கவில்லை. ஆக மொத்தம் இரண்டையும் ஒரு நிலையாக சமநிலையாக எப்பொழுதுமே அந்த ஒரு இன்னர்
பேலன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு இன்னர் பேலன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத ராமனிடத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். வாழ்க்கையில சந்தோஷம் வரும் பொழுது கூட நமக்கு தெரியாது, ஆனா ஒரு மனுஷனுடைய உண்மையான குணாதிசயம் எப்ப தெரியும்னு பார்த்தா அவன் கஷ்டப்படும் பொழுதுதான் தெரியும். அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் நம்ம உடைஞ்சு போறோம். ஆனா ராமனுடைய வாழ்க்கையை எடுத்துண்டா எத்தனை கஷ்டங்கள், ரைட்ஃபுல்லா அவருக்குன்னு இருந்த பல விஷயங்கள் அவரை விட்டு விலகியது. அரசாட்சி அவருக்குன்னு சொல்கின்றார்கள், ஆனால் அந்த அரசாட்சி அவருக்கு இல்லை அப்படின்னு ஆகிறது. சரி, மனைவி நான் உங்களோடு வனத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தியை அப்படின்னு கிளம்பி தாயார் சீதை ராமனோட வரா. சரி, அந்த வனவாசம் முழுக்கவாவது தாயாரோட அவர் சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்னு பார்த்தா, மனைவியையும் இன்னொருவர் அபகரித்து செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. ஆக மனைவியையும் இழக்கின்றார். சரி, மனைவியை இழந்த பிறகு அவருடைய குழந்தைகளோடு அவரால் இருக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, சாமான்யமாக நம்ம சொல்லிடுறோம், யாரோ ஒருவர் அயோத்தியில பேசுனதுக்காக மனைவியையே கொண்டு எங்கேயோ விட்டுட்டார் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா அது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது அப்படிங்கறத பலரும் நினைப்பது கிடையாது. எந்த மனைவி வேணுங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் நடந்து லங்கை பிரவேசம் பண்ணி ராவணாதி சைன்யங்களை யுத்தம் பண்ணி ஜெயிச்சு தன் மனைவி மீது அவருக்கு இருந்த எல்லையில்லாத அன்புதானே இது எல்லாத்துக்குமே காரணம். அப்ப ராவண சம்ஹாரம் பரியந்தம் எல்லாமே அந்த அன்பான மனைவிக்காக அவர் செய்தது. அப்படிப்பட்ட அன்பான மனைவியை கூட ஊர்ல இருப்பவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் என்பதற்காக ராமன் அந்த இடத்தை விட்டு அனுப்புகின்றார். சரி, இப்ப இத ஒரு கோணமாக பார்ப்பது உண்டு. மற்றொரு கோணம் பார்க்கும் பொழுது தோபி அப்படின்னு சொல்றோமே வழிய, ஒரு தோபியை பேசுகின்றான்லாம், அப்ப அந்த ஊர்ல நிறைய பேர் அதை பற்றி பேசுவதனால் தானே அவர் காதுக்கு அப்படி வந்து விழுந்தது. ஒரு ராணியை பற்றி அப்படி பேசும் பொழுது இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு கட்டமான ஒரு விஷயம். ஆனா அந்த நேரத்துல கூட ஒரு உண்மையான லீடர் எப்படி இருக்கணுமோ, குடும்பமா நாடா அப்படின்னு பார்த்தா, அரசாட்சி செய்பவர்களுக்கு நாடே முதல் கண் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்த பெருமை ராமனுக்கு. இப்படி ஒரு அரசாட்சி நடந்து விட்டது அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல மக்களுக்கு என்ன குறை இருக்க போகின்றது? எந்த விதமான குறையும் இருக்காது. அதனாலதான் எத்தனையோ ராஜ்யங்கள் இருந்தாலும் ராம ராஜ்யம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப பிராதான்யமாக நம்ம அத்தனை பேருமே சொல்லுகின்றோம். ஒருத்தர் இவ்வளவு கஷ்டம், இதுல ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்தா கூட என்ன ஆகும், நாம் நம்மளுடைய கணவரோ மனைவியோ இறந்து போயிட்டா வாழ்க்கையே போய்விட்டது அப்படின்னு நினைக்கிறோம். குழந்தைகள் நம்மளை விட்டு சென்றாலே, பிரிந்து சென்றாலே நமக்கு வேதனையாக இருக்கின்றது. தான் பெத்த குழந்தைகளையே கொல்லணும் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டம். கிட்டத்தட்ட ராமன் அதை பண்ண போயாச்சு. அதன் பிறகு குழந்தைன்னு தெரியறது. ஆனால் அதுக்கப்புறமும் கூட அவர்களோடு எத்தனை காலம் ராமன் இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக ராமனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சி வந்தாலும் ஒரு நிறையில் இருக்க வேண்டும். வெளியார் என்ன சொல்கின்றார் என்பதை காட்டிலும் உனக்குள்ள அந்த ஒரு நிலையானது எப்படி இருக்கு என்பதை சார்ந்து உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை நமக்கு ஸ்ரீ ராமபிரான் காண்பித்தார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ராமனையும் ராம ஜென்ம பூமியையும் நாம் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.